கவிதா, கேளுமா? அந்த அந்த கிழக்காட வீட்டுல குப்பிச்சாமி மாமா அந்த அத்தை பசங்க எல்லாம் வாருனாங்க. சரி, அந்த பாவை போய் எடுத்துட்டு வந்து பல்ல பாத்து போட சாமி. பாவை எடுத்து வந்து பல்லு பல்ல பாத்து. சரி, இருந்து எடுத்துட்டு வர. அம்மா, ஏமா, பாவை எடுத்துட்டு வந்துட்டேன், உங்க பல்ல காட்டுங்க, போடலாம். என் பல்லு போடுறது பாவை எடுத்து சொன்னா? நீங்க தான் பாவை எடுத்து வந்து பல்ல பாத்து போடுனீங்க, அதான் உங்க பல்ல பாத்துட்டு போடலாம்னு சொல்லி மாமா கூட வராங்க. பாவை போடுன்னு சொன்னா? அதான்மா, பாவைய போறது பல்ல பாத்து போடு, நீங்க தான் சொன்னீங்க. பாவைக்கு பல்ல பாரு, இதே இப்படி இருந்தா மேல் பக்கம் உன் பக்கம் இருக்கிறதா, இதே பல்லு இத பாத்து போட சொன்ன. ஓ, இதுதான் பல்லா? சும்மா பாவைக்கெல்லாம் பல்லு பாத்துருக்கா? மேல் பக்கம் இதே பல்லு, இந்த பக்கம் இருக்கிறது உன் பக்கம் இருக்கிறது. ஓ, நேரா விரிச்சு போடணும், திருப்பி போடாம நேரா போடணும். பல்ல பாத்து போடு, பல்ல பாத்து போடுன்னு நான் நேரம் அவங்க பல்ல போட்டுருந்தா என்ன ஆகுறது? போடுங்க, மாடு மாதிரி தெரியல, அது எல்லாமே நீ செய்வ, உன்னை பத்தி எனக்கு எனக்கு தெரியாது. அப்படி சொல்றவங்க நீங்களும் விவரமா எடுத்து போட்டுக்கலாம் இல்ல? நான் செய்யறது அப்ப நீங்க எடுத்துக்கிறது, அதை எல்லாரும் ஒண்ணு சொன்னா நீ செய், நீ செய்யுங்கிற நான் செய்யறது நீ எடுத்துக்கிறது. பாவைக்கெல்லாம் பல்லு நீங்கதே கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் யாரு சொல்லி கேள்விப்பட்டதே இல்ல. பத்து நிமிஷம் நல்லா தூங்குவோம், அதுக்கு நல்லா தெரியுமா? அதுக்கு பல்லு நல்லா இருந்தாலே போதும்.